உன்மைதான் ஒரு துப்பறியும் கௌசல்யா. I appreciate you, Kausalya. Very good, very good. Congratulations. சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மேலே சந்தேகம் பண்ணோம். அதுதான் நல்லது. இப்ப பார், இந்த மாதம் இதை எப்படி டீல் பண்றான்னு பார். பார், பார். ஒரு நிமிஷம் மிஸ்டர் டிடெக்டிவ். எஸ். என்னாச்சு கௌசல்யா? நான் இவங்க மூணு பேர் மேல மட்டும் சந்தேகப்படல. உங்க மேலயும் தான் சந்தேகப்படுறேன். கௌசல்யா! டாம் இட். என்ன? ஏன் மேல? என்ன கௌசல்யா? ஒரு துப்பறியும் புலியுடைய வைஃபா கரெக்ட்டா கரைச்சிருக்கான்னு சொல்ல வந்தாங்க. என்ன புலியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பெரிய இவரு இவரு சாமரத்தை ஊத்துக்கோ வேற. ஓகே, கெட் அப் சேஞ்ச் பண்ணிட்டோம். இனிமே யாருக்கும் நம்ம அடையாளம் தெரியாது. இப்பவே மாமியை ஃபாலோ பண்றோம். மாமியோட கான்டாக்ட், கான்வர்சேஷன், டீலிங் எல்லாத்தையும் டீப்பா வாட்ச் பண்ணி இந்த ஓசி தான் நகையை திருடுச்சுன்னு ப்ரூவ் பண்றோம். கொலம்பஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஹலோ 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 சார், தெருங்க இங்க ஒரே டிராபிக்கா இருக்கு. அந்த சவுண்ட்ல ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறது. நான் சத்த ஓரமா ஒதுங்கிக்கிறேன். சொல்லுங்க, மாமி தான் பேசுறேன். சொல்லுங்க. பிசினஸ் டீலிங் பேசுது மாமி. எது? எட்டு தான் இருக்கா? பத்து இருக்கணுமே. மொத்தத்தையும் நான் தானே கொடுத்தேன். நெக்லஸ் வளையல் ரெண்டும் சேர்த்து இது 10 சவரன். அவன் 8 சவரன்றான் போல இருக்கு. என்னது? சேதாரமா? கன்ஃபார்ம். சேதாரம் செய்கூலில்லாம் ஜுவல்லரி லாங்குவேஜ் தான். திருட்டு நகையை விற்க தான் இது பிளான் பண்ணிட்டு இருக்கு. சரி, 10 இருந்தது நான் தான் பார்த்து அனுப்பினே. நீங்க 8க்கு தான் பணம் தருவேன்னு சொல்றே. சரி, பரவாயில்ல. பணத்தை எப்போ வந்து கலெக்ட் பண்றது? படக்குன்னு 10 8 இறங்கிடுச்ச மாமி. அதோட நகையா இருந்தா அருமை தெரியும். எவன் விட்டு நகையில திருடி வைக்குது? சரி சரி, படத்தை கொடுத்துருங்க. 10 8 விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஏன்னா மத்த பிசினஸ் பார்ட்டியும் இதே மாதிரி கிளைம் பண்ணா நஷ்டம் எனக்கு தானே. வந்திருக்கேன். நான் திருடியா? ஏய் லூசே, யாரா நீ? நான் யாரா? இப்படி சூடு கொலம்பஸ். ஆமா, கொலம்பஸே தான். அந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். இந்த கொலம்பஸ் இந்த திருட்டு மாமியை கண்டுபிடிச்சிருக்கான். என்னடா பேத்துற? நான் பேத்தல, நீதான் பேணாத்துற.
உன் பிசினஸ் பார்ட்னரோட நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன். என்ன கேட்ட? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ திருடின 10 சவரனை 10 நீ சொன்ன, அவன் 8 சவரன் தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் சேதாரத்தை பத்தி பேசுறான், நீ வந்த வரைக்கும் லாபம்னு சரின்னு ஒத்துக்கிட்ட. நீ பணத்தை எப்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுன்னு கேட்ட, அதையும் நான் கேட்டேன். இத பார், நீ 10-8 விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னியா இல்லையா? மற்ற பிசினஸ் பார்ட்டியும் கிளைம் பண்ணா நஷ்டம் எனக்கு தான் நாசுக்கா சொன்னேன்ல. எப்படி 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 நம்ம பிரெயின் அதிருது இல்ல? டெல் மீ டெல் மீ டெல் மீ வாட்ஸ் தி ரீசன். ஒரிஜினல் விஷயத்தை சொல்லு. நகையை திருடி நீ யார்கிட்ட வித்த சொல்லு. அட பாவி, இப்படி அநியாயமா என் மேல பழிய போடுறியடா. நான் ஒரு அப்பா வீடா, சைடு பிசினஸா, ஊறுகாய் போட்டு கடை கடைக்கு சப்ளை பண்றது உனக்கு தெரியுமோண்ணா? ஏய், நீ சைடு பிசினஸா, ஊறுகாய் போட்டு கடை கடையா சப்ளை பண்றது எனக்கு தெரியும். ஆனா மெயின் பிசினஸா நகையை திருடி விக்கிறது இப்பதானே தெரியும் எனக்கு. டேய் 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 டேய், ஓ கால வேணால் விழறண்டா, என்ன நம்புடா கொலம்பஸ். சரி சரி, ஓகே, ஒத்துக்கறேன்னா வெச்சுக்கோ. ஏன் அப்ப அந்த 10-8 சேதாரம்லாம் பேசுனே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. டேய், 10 பாட்டில் நார்த்தங்காய் ஊறுகாய கடை பையன்கிட்ட கொடுத்து அனுப்பின, அதுல 2 பாட்டில் ஊறுகாய் கெட்டு போயிடுத்து. கெட்டு போன ஊறுகாய்க்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். 10-2 போச்சுன்னா 8 தானே, 8 பாட்டிலுக்கு தான் பணம் தருவேன் அப்படின்னு சொன்னான். மற்ற கடைக்காரர்கிட்ட அப்படி சொல்லாதீங்கோ, அப்புறம் எனக்கு நஷ்டம் ஆயிடும்னு சொன்னேன். இது நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, இதை திருடின்னு முடிவு பண்ணிட்ட. வேணும்னா இந்த செல்லுல கடைசியா பேசுற போன் நம்பர் இருக்கு, அதுக்கு போன் பண்ணா அண்ணாச்சி எடுத்து பேசுவாரு. அப்பாவது என் மேல உனக்கு நம்பிக்கை வருதான்னு பாக்கலாம். இதுக்கு மேல நீ நம்பலன்னு வச்சுக்கோ, இந்த மாமி உசுர விடுறத தவிர வேற வழியே இல்லை. ஜென்டல்மேன் படத்துல அர்ஜுன் அப்பளம் போட்டுக்கிட்டே ஊரை கொள்ளாடிப்பாரு, அந்த மாதிரி நீங்க ஊர்கா போட்டுனே ஊரை கொல்ல அடிக்கிறீங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஓசி, ஐ அம் ரியலி சாரி, இட்ஸ் ஓகே. பாஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டார், கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா மாமி? நீக்கு அந்த குலோத்துங்க மாதிரி தான் டவுட் இருக்கு. வெரி குட், கை கொடுங்க கை கொடுங்க. எனக்கு அந்த மாதிரி தான் டவுட் இருக்கு. அந்த ஆள் குலோத்துங்க இல்லை, குடும்பத்தை கெடுக்கிறது ஆமை. இன்னைக்கு திருட்டு நகையை விற்கிறதுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் வரியா?
ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கறது கையே இல்லாம பண்றேன். இவன் வேற இடத்து கூட்டு போறான். அப்ப இவன் பார்ட்டி இல்லையா? என்னடா குழப்பமா இருக்க. குழுத்தும்ல வேற பார்ட்டிட்டு கூட்டு போறானா? இன்னுமே புரியலையே. குடிச்சிரும். நீ இவ்வளவு பெரிய கேவலமான திருடனா இருப்ப நினைச்சு கூட பார்க்கல. கௌசல்யா கிட்ட நகையெல்லாம் திருட்டு வந்து இங்க வந்து நிக்கறியா? சொல்லியா, நான் பாக்குறேன் உன்ன. என்னையாது பழைய காலத்து ஓட்ட காசுலாம் விழுது. கௌசல்யாவோட நெக்லஸ், பணம், வளையெல்லாம் எங்க? எவன் திருடினானோ அவனை போய் கேளு. அட பாவி, வீட்டுல பணம் கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி பழைய உண்டியில உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற பழைய காலத்து காசெல்லாம் எடுத்து வந்து வித்து ஏதாவது சில்லற பாக்கலாம்னு பார்த்தா கெடுத்து தொலைச்சிட்டியே. அது சாரி சார், சாரி. அது பெண்ண கலாட்டாவில பாத்தி கொடுத்த பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓடிட்டானே. ஆமால, ஐயோ சாரி சாரி சாரி, கோச்சுக்காதீங்க சார். என்ன போய் திருடன்னு சொல்லிட்டானே. ஐயோ, என் மானம் குல பெருமை குல ஜபர்தஸ்து மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா. சாரி சார் என்னடா பண்ற? நீங்க தான ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அத நான் என் திங்கிங் ஃபாலோ பண்ண சொன்னேன். யா பின்னாடி இல்ல. சாரி மடையா, எனக்கு சத்தியமா புரியல. புரியற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. மாமியும் நகையை திருடல, குலோத்துங்களும் நகையை திருடல. அப்படினா பாஸ், நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது பாஸ். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல பாஸ். ஸ்கூல் படிக்கும்போது வாசலில் கடை போட்டிருக்கிற ஆயா கிட்ட மாங்காய் பத்தை திருடினது. காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து ஒரு 10-20 திருடினது. அவ்வளோதான் என் லெவலு, அவ்வளோதான் நம்ம ரேஞ்சு, கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி எல்லாம் அவ்வளோதான். டிவிலையும் சினிமாலையும் மொத்தமாக ஒரு பெட்டியில் பணத்தை காட்டினாலே நான் மயக்க அடிச்சு கீழே விழுந்துருவேன் பாஸ். உங்களுக்கே தெரியும்,
ஒரு நாள் கூட நான் பேங்க்குக்கோ கரண்ட் பில் கட்டுறதுக்கோ நான் கேஷ் எடுத்துன்னு போனதே இல்லை. செக் தானே கொடுத்து அனுப்புனீங்க. பிச்சைக்காரன் தட்டை கூட முழுசா பார்த்ததுல பாஸ் அப்படி டவுட்டா பாக்காதீங்க. ஏன்னா சேர்ந்தா மாதிரி மொத்தமா இவ்வளவு சில்லறை பார்த்தா எனக்கு ஷிவரிங் வந்துடும் பாஸ். நான் போட்டுக்கிற கவரிங் எனக்கு கொஞ்ச நாள் ஊத்து பார்த்தாலே வயிற்று கலக்கிடும் பாஸ். அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டு மெயின்டைன் பண்றேன். நான் போய் 10 சவரன் நகைய திருடுவேனா பாஸ்? திருடன்னு நினைச்சா கூட என்னால முடியாது பாஸ். அதே மீறி நகைய தொட்டா அந்த ஸ்பாட்ல அப்படியே உச்சா போயிடுவான் பாஸ் இந்த கொலம்பஸ். அவ்வளோ ஏன்? ஒரே ஒரு விஷயம் பாஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. 10 சவரன் நகைய பாஸ் வீட்லயே திருடுற அளவுக்கு தில்லும் திறமையும் இருக்கிறவனா இருந்தா உங்ககிட்ட வேலைக்கு வருவனா பாஸ்? நானு இதை விட ஓபனா என்னால சொல்ல முடியாது பாஸ். ஒரே ஒரு விஷயம் பாஸ், உளறு வாயினால ஒரு தப்பும் பண்ண முடியாது பாஸ். ஏன்னா பண்றதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட சொல்றோம் பாஸ், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 100 பேர்கிட்ட சொல்றோம் பாஸ். உங்களுக்கே தெரியும் நான் நம்பர் 1 உளறு வாயன். இதுக்கு மேல என்ன சொல்றது? வார்த்தையே வரல. சரி சரி உடுறா, நீ ரொம்ப ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது. அதுக்காக இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நகை யார் தான் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. அதான் பாஸ் எனக்கும் புரியல. பாஸ் ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி எப்படி? சரி போடாது. பாஸ் இப்படி இருக்குமோ? எப்படி எப்படி எப்படி? வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. இல்ல ஐடியா வரா மாதிரி இருக்கு. அது செட் ஆகலன்னு அதுக்கப்புறம் தானே தெரியுது. என்ன நடக்கும் என்ன பாஸ் கம் போட்ட மாதிரி கம்னு இருக்கிறீங்க? மேடம் கிட்ட எடுத்து சொல்லுங்க பாஸ். சொல்றேன்டா, இருடா இருடா. கோசல்யா, கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு. நகைய மாமியும் எடுக்கல, குலோத்தொங்கனும் எடுக்கல, கொலம்பஸும் எடுக்கல. எனக்கு சீதனமா வந்த நகைய என் விட்டு நகைய நான் ஏன் திருட போறேன்? சோ நானும் திருடல. அப்போ ஹூஸ் தி பிளாக் ஷீப்? எனக்கு உங்களால பிரிச்சு பேச முடியுது? காணாம போனது நம்ம வீட்டு நகைங்க, நம்ம வீட்டு நகை. அதான் அதான் நானும் நம்ம வீட்டு நகைய நானே திருட வேணாம். சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சுதான் சொன்னேன். இந்த உலகத்துல எந்த கோழியாவது தா முட்டைய தானே ஆம்லெட் போட்டு சாப்பிடுமா? அய்யோ, இந்த உலகத்துல எந்த ஆடாவது தான் கால தானே உடைச்சு கால் சுப்பு போட்டு குடிக்குமா? இல்ல அது இல்ல. எந்த மீனாவது தானே கொதிக்கிற எண்ணெயில தான் விழுந்து ஃப்ரை ஆகிக்குமா? எந்த குயிலாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு தாங்க குரல தானே ஸ்பாயில் ஆக்கிக்குமா? எந்த மயிலாவது தான் ரக்கைய தானே பிரேக் பண்ணிக்கிட்டு பிரேக் டான்ஸ் ஆகுது? போதும் ஸ்டாப் இட், நிப்பாட்டு, வாங்க முடியல. நீ திருடல ஒத்துக்கற? போதுமா? ஓவர். இது போதுங்க, எனக்கு இது போதும். ஓ, ஓடும் மேகங்களே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் புருஷன் என்ன நம்பிட்டாரு? ஆடும் செடி கொடிகளே, ஒரு நிமிஷம் ஆடாம நில்லுங்க. என் புருஷன் என்ன நம்பிட்டாரோ? ஓ, பாடும் மானம் பாடுங்க, ஒரு நிமிஷம் பாடல நிறுத்துங்க. என் பதி என்ன நம்பிட்டாரோ? என்ன நம்பிட்டாரோ? 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 என்னடா அது? கண்டுபிடிச்சேன் பாஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன 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 சொல்லு. யாராவது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணா கூட நீங்க ஈஸியா கவுந்துறீங்க பாஸ். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். நான் மென்டலுக்கு மென்டல், மேதைக்கு மேதை, ரவுடிக்கு ரவுடி, அப்பாவிக்கு அப்பாவி, அடப்பாவிக்கு அடப்பாவி, ஐயோ பாவத்துக்கு ஐயையோ பாவம். சீண்டி நான் சிரித்த, நோண்டினா நான் நோ என்ட்ரி, காண்டானா நான் காண்டாமிருகம், வேண்டாம் நான் வேல் கொம்பு.
சும்மா இருந்தா நான் சாது, புத்தியில நான் பீர்பால், ஆடினா மேட்ச், பிடிச்சா கேட்ச், யூத் பேட்ச், எட்டு செல்லு டார்ச், பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. காதல் ரத்தம் வருதுக்குலோ, ஒரு வெட்டரினரி டாக்டரை போய் பாரு. அது என்ன குலோத், நீங்க போன்ல பேசுறத கேட்டு என் காதல் ரத்தம் வருதுன்னு சொன்னேன். ஏன் இப்படி பினாத்திரே? பினாத்திரேனா? நானா? பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிட்டுருக்கே? நம்ம போன்ல அடுத்தவனுக்கு எதுக்காக பேசணும்? அதான் எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களோட போனை கொடுக்கல, பண்டுகிட்ட ஒரு கால் பண்ணி பேச்சு தரேன். உன் தொல்லை தாங்க முடியாம உன்னோட பழகின பாவத்தை போக்குறது தானே பண்டு கோவில் குளம்னு அலையறான். மறுபடியும் போன் பண்ணி போன் பண்ணி அவளுக்கு ஏன் பாவத்தை சேர்க்கற? பழகின தோஷம், பேசாம இருக்க முடியல. உன்னோட பழகினதே தோஷம் தானே. ஐயோ குலோ, போனை கொடுங்க. ஏன், உன் போன் என்னாச்சு? இதுல கால் போக மாட்டேங்கிறது. கொண்டா நான் பாக்குறேன். கால் போறதுக்கு முன்னாடி காசு போடணும். ஐயோ 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 ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பண்டுகிட்ட உடனடியே பேசி ஆகணுமே. அப்படி என்ன பண்டுகிட்ட அர்ஜென்டா பேச வேண்டியிருக்கு? வேற என்ன, கௌசல்யாவோட வலையில நெக்லஸையும் தொலைச்சிட்டாலும்னா அதை அவள்கிட்ட போன் பண்ணி சொல்லணுமே. இல்லாட்டி உனக்கு தலை வெடிச்சிடும். அப்படித்தானே? ஆமா. மாமியாருக்கு மாட்டு பொண்ணுக்கு சண்டையை உண்டாக்கி குடும்பத்துல குழப்ப மன்றத்துல உனக்கு ஒரு அலாதி திருப்தி. என்ன ஒரு கொடூர புத்தி! ஆமா, கௌசல்யா நகையை யாரு திருடி இருப்பாங்க? ஒருவேளை அவளே மறைச்சு வச்சுட்டு திருட்டு போயிடுச்சுன்னு நாடகம் ஆடுறாளோ என்னவோ. குட்டைய குழப்பறான். நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. இல்ல, கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். இப்பவே கௌசல்யாவுக்கு போன் பண்ணி போட்டு வாங்குறேன். அவாத்து மாடல தான் நாம இருக்கோம்னு கௌசல்யாக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம பேர்ல அவளுக்கு சந்தேகம் வராது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நான் குரலை மாத்தி பேச போறேன்.